ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் இல்லை, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூ கொடுத்துன்னு இருக்கோம். இப்போ வந்து நிறைய வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்லணும், அது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான். ஏன்னா வந்து ஏர் லாஸ்ன்னு சொல்லிட்டு அது இப்போ ஹெல்மெட் போடுறதுனாலையும் வருதுன்றாங்க, பொல்யூஷன்னாலையும் வந்துட்டு ஏர் ஃபால் ஆகுதுன்னு சொல்றாங்க. முகத்துக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் அழகு பண்ணிக்கிட்டாலும் வந்து முடியெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம முகமே வந்து மாறிடுது. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இது என் டாக்டர் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, என்னை வச்சு ட்ரையல் பார்த்தாங்கன்னு சொல்லணும். நான் வந்து ஒரு மாசமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அது யூஸ் பண்ணிட்டு ஒரு 15 டேஸ்லலாம் வந்து எனக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. பட் ஆனால் அதில் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க 56 டேஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. லாஸ்ட் மந்த் இப்போ வந்துட்டு ஜூன் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, ஏப்ரல் 30th நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு மே 30th இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட் தான். இது பேர் வந்துட்டு பாடிவைஸு. இது வந்து பெண்களுக்காக வந்துட்டு, மேன் மேட்டர்ஸுன்றது வந்து ஆண்களுக்கு. எல்லாமே ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது, ஒரே அந்த கம்மிஸ் இது தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் பர்டிகுலராக வந்துட்டு ஆட் பண்ணுறதுனால வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து இந்த ப்ராடக்டில் வந்துட்டு லேடிஸ்க்கு தனியான்ட்டு ஜென்ஸுக்கு தனியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி வைஸ்ன்றது பெண்களுக்கு. நீங்கள் வந்து இதை வந்து அமேசான் மூலயமா வந்து ஆர்டர் பண்ணலாம். இதில் வந்து 60 சாக்லேட்ஸ், அதாவது கம்மிஸ் மாதிரி இருக்குது, 60 இருக்கும். ஸோ இது வந்து 2 மந்த்ஸ்க்கு வந்துட்டு வரும். இது ஆயிட்ட பிறகு கூட நீங்கள் திரும்ப வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி சாப்பிடணும்னா, ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் சாப்பிட்ணும். அப்படி இல்லை, ஸ்கிப் ஆகுதுன்னா உங்களுக்கு சாப்பிட முடியல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா. இப்போ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க வந்துட்டு தூங்கிட்டு வந்து லஞ்ச் டைம் கேஞ்சிப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு மாற்றி சாப்பிடாதீங்க. ஒன்று வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துக்கோங்க. இல்லை லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கண்டினியூஸாக லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 3 மந்த்ஸ் வந்து கண்டினியூவாக சாப்பிட்ணும், நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு தடவையும் சொல்கிறேன், எனக்கு 15 டேஸ்லேயே வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஏர்ஃபால் இருந்துச்சு. இப்போ வந்து முடி வளரணும்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏர்ஃபால் வந்து ஸ்டாப் ஆகணுன்றது தான், இருக்கிற முடியை நம்ம காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. டெய்லி வந்துட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணும்போது வந்து ஏர்ஃபால் பற்றி பார்க்கும்போது டெய்லி வந்து 100 முடி வந்து கொட்டும் அப்படின்றது இருக்குது, ரிசர்ச்லேயே இருக்குது. பட் 100 முடின்றது பெரிய விஷயம்தான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து எனக்கு நிஜமாவே கம்மியாக இருக்குது. ஏன்னா தலை வாரிட்டு சீப்பில் பார்த்தா அவ்வளோ முடி இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இது எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் டாக்டர் வந்துட்டு ஏதோ இதில் வந்து யூடியூப்பில் தான் அவளும் பார்த்துட்டு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணால். ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நானும் பயந்தேன், ஏன்னா சாப்பிட ஆரம்பித்து திரும்ப சைடு எஃபெக்ட்டு அந்த மாதிரி வந்து இருக்கிற முடியும் கொட்டிட போகுதுன்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஒரு 15 நாளுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு நிஜமாக வந்து நல்ல ரிசல்ட் தான். முடியெல்லாம் வந்து சீப்பில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, நிறைய வந்து ஏறு கொட்டிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து முடி வருதுன்னா வந்து 2-3 முடி அந்த மாதிரி தான் சீப்பில் இருக்குது. அதுவும் இல்லைன்னு கொட்டாமலாம் இருக்க முடியாது, ஃபுல்லாக சீப்பு வந்து கிளீனாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. உண்மையிலே நல்ல ரிசல்ட் தான். இது வந்து நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இந்த 3 பாக்ஸ் வந்து சீல்டாக இருக்குது. இது வந்து நேற்று வந்தது எனக்கு, நான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ நேற்று வந்து கிடச்சிது. இது யாருக்குன்னா எங்கள் பசங்க, அவங்கவுங்க பையனும் வந்து வேணும்னு சொன்னால் பையனுக்கு இன்னும் வரல, ஐயா வந்திருந்தா அந்த பாக்ஸ் வந்து காட்டியிருப்பேன். இது எல்லாமே வந்துட்டு எனக்கும் பொண்ணுக்கும் வந்துட்டு பாடி வைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது. 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 30 சாக்லேட்ஸ் வந்து இது உள்ளே இருக்குது. சாக்லேட் வந்து இப்படி தான் இருக்கும், இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த சாக்லேட்டு. கம்மிஸு, நிறைய வந்து சாக்லேட் லவ்வர்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா, சும்மா கண்ணாப்பிடான் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிடுங்க. உண்மையிலே இதில் வந்து நிறைய வந்து, அதாவது நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து முடி வந்து நல்லா வளரும்ன்றது சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, முடி வளருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் முடி கொட்டுறது வந்து ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து சப்பி சாப்பிட்றது கரையிறது அந்த மாதிரிலாம் கிடையாது, கடிச்சு தான் சாப்பிட்ணும். நான் வந்து ரெகுலராக வந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கடிச்சு வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துலலாம் வந்து கரைஞ்சிரும் அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடிக்கணும்னு அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் எப்படி சாக்லேட் சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டா போதும். இன்றைக்கி நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்துக்கிட்டேன், இது வந்து செகண்ட் எடுத்துன்னு இருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லான்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க.
ஒன்று வந்துட்டு என்னென்னா ப்ரெக்னன்சி உமன்ஸ் அப்படி இல்லைன்னா வந்துட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க, அதாவது குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களோ கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து டாக்டர்ஸ் வந்து விட்டமின்ஸு ப்ரோட்டீன்ஸு கால்சியம்மு அயரன் அந்த மாதிரி வந்து டேப்லெட் வந்து குழந்தை வயிற்றுல நல்லா வளரணுன்றதுக்காக அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு டாக்டர் கிட்ட ஒரு தடவை போய் சஜஸ்ட் பண்ண கேட்டுக்கோங்க, இதை வந்து அவங்க சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து விட்டமின்ஸ் தான், நம்ம பாடிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விட்டமின் கம்மியாகிறதுனால தான் முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. விட்டமின்ஸு ஐரனு கால்சியம்மு ப்ரோட்டீனு இரும்பு சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பாடிக்கு கரெக்டாக போனாலே வந்து முடி கொட்டுறதுலாம் ஸ்டாப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதெல்லாம் சரியாக போகாதனால தான் வந்து ஹேர் லாஸ் ஆகுறது. ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன சாக்லேட் டெய்லி சாப்பிட்றதுனால ஒன்று எனக்கு தெரிஞ்சு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, எனக்கு நல்லா வந்து ஒரு எனர்ஜியாகவும் இருக்குது. ஒரு சின்ன மிட்டாய் தான் அது, ஒரு கம்மிஸு டெய்லி சாப்பிட்ன்னுருக்கேன், ஏர்ஃபாலும் கம்மியாகிடுச்சு, எனக்கு வந்து நல்ல எனர்ஜியாகவும் இருக்குது, உண்மையிலே ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, தைரியமாக சாப்பிட்லாம். இது வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் வந்து நான் ஷேர் பண்ணல, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸு, அதாவது ஜஸ்ட் 999 ரூபீஸு, 1000 ரூபீஸ்க்கு வந்து 1 ரூபி கம்மி, உண்மையிலே வர்த்துன்னு தான் சொல்வேன். தைரியமாக வந்து ட்ரை பண்ணலாம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எல்லாருமே வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷன் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும், கடவுளுடைய படைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா இதுவும் வந்து செட் ஆகிடும்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஒரு தடவை உங்கள் டாக்டரையும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு கூட வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸு, இதனுடைய இது வந்துட்டு லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு. 60 கம்மிஸ் இருக்குது, 1000 ரூபீஸு, மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், உண்மையிலேயே வந்து அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லுவேன், ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி உண்மையிலே சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பபாய்.